டு இது நம்ம iiiEM சேனல் தமிழ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹேஷ்டாக் ஆஸ்க் iiiEM. நம்ம எப்பவும் போல நிறைய கேள்விகளோட இருக்கோம். நம்ம எக்ஸ்பர்ட் நம்ம கூட இருக்காங்க, நிறைய பதில்கள் வச்சிருக்காங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸா நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. எப்பவுமே வந்துட்டு புதுசு புதுசான விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு நம்மளோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்? அதாவது எந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கு சார் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அது எப்படி நம்ம எல்லாம் மேனேஜ் பண்ணலாம், அதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு த புது வீடியோ சார். ஓகே, தேங்க்யூ, நன்றி. நம்மளுடைய முன்னாடி காணொலியில நான் சொல்லியிருந்தேன், பொதுவா வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ல வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் அப்படின்னாக்க, ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம பிஸ்னஸ்க்குள்ள என்டர் பண்றது, பையர் கிடைக்கிறாங்க, செல்லர் கிடைக்கிறாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்றது, அது பண்ணக்கூடாது. அது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து நம்ம பிஸ்னஸ்ல டீல் பண்றச்ச தீர்ந்து ஆராய்ந்து அந்த பையருக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கலாமா, என்ன மாதிரி பேமெண்ட் டர்ம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற இது ரெண்டாவது. மூன்றாவது வந்து சரியான பேக்கிங் இருக்கணும், குவாலிட்டி குட்ஸ் கொடுக்கணும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணும், கஸ்டமருக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம ஒரு துப்பறியும் சாம்பு மாதிரி கண்டுபிடிச்சு அதை பண்ணக்கூடிய பேச்சுவார்த்தைகள்லேயே அதை கண்டுபிடிச்சு மெஷர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது பண்ணாக்கா நம்மளுக்கு சில இதை வந்து ரிஸ்கை தவிர்க்கலாம். பொதுவாக வந்து இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. இந்தியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கு. இந்தியன்ஸோட எக்ஸ்போர்ட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட். சைனாவோடது பார்க்கறச்சா 34%க்கு மேலே வேர்ல்ட் ட்ரேட் இருக்கு. ஆனால் சைனாக்காரங்க அவங்களோட எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாருமே காசை வந்து தொலைச்சது கிடையாது. ஆனால் இந்தியன்ஸ் வந்து 2%ல பண்ணுறச்ச கூட அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணாமல் அவங்க தவற விட்டுறாங்க. அதனால நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதுக்கு தான் நாங்கள் iiiEM-ல இதை பத்தி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ், இந்த இதுக்குள்ளே ஒரு சாப்டர்ல நாங்கள் ரொம்ப தெள்ளும் தெளிவுமா அதை சொல்லி கொடுக்குறோம். நேர்களுடன் இதை இந்த இதை பத்தி ஒரு ட்ரெய்லர் மாதிரி நான் இதை வந்து சொல்லி கொடுக்குறேன். இதில் எப்படி அப்படின்னாக்க, நாங்கள் சொல்லி கொடுக்கறது வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனில் எப்படி நீங்கள் பாலிசி எடுக்கணும், எந்த மாதிரி பாலிசி எடுக்கணும். இப்போ பொதுவாக ஒரு சிம்பிள் இதில் நம்ம பார்க்கறச்ச நம்ம ஒரு பர்சனல் லோன், ஹோம் லோன், அல்லது எஜுகேஷனல் லோன், அல்லது வெஹிக்கல் லோன், ஏதாவது ஒரு லோன் பேங்க்லேருந்து வாங்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஏர்ன் பண்ணுறாங்க, அப்படி ஏர்ன் பண்ணியும் ஃபண்ட்ஸ் போடல, அப்போ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதனால இவங்க எல்லா விதமான லோனும் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி லோன் எடுக்கிறச்ச என்ன பண்ணுறாங்க, பேங்க் வந்து நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு உங்களோட ஃபார்மை ஃபில் பண்ணி அதில் வந்து பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை வச்சு சிபிலில் வெரிஃபை பண்ணாங்க. இது நான் லாஸ்ட் காணொலியில் சொன்னேன். இப்போ இது எக்ஸ்டெண்டட் இதில் பார்க்கறச்ச சிபிலில் வந்து எப்படி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட பையர் எப்பேற்பட்டவர், நல்லவரா, நியாயமா நடக்கக்கூடியவரா, எப்படின்ற இது நம்மளுக்கு தெரியணும். இப்போ பொதுவா வந்து நினைத்து பார்க்கறது வந்து எப்படின்னாக்க, அமெரிக்கால இருக்கிறச்ச நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அதே பாகிஸ்தானோட டீல் பண்ணா நம்மளுக்கு ரொம்ப பயம், நம்ம பார்த்து பண்ணணும் இப்படியா அப்படியான்னு எல்லாம் பாக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய 39 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் ஒரு பைசா கூட நஷ்டமா போனது கிடையாது. எந்த விதமான எம்ப்ளாயருக்கும் வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு நிலைமையில நான் உருவாக்கினதே கிடையாது. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்க, இந்த இசிஜிசி பாலிசியை வச்சு கவர் பண்ணிக்கிறோம். அப்படின்னாக்கா இந்த பையரோட இன்ஃபர்மேஷன் நாங்க அந்த இசிஜிசியோட ஷேர் பண்ணிட்டு அவங்களோட கிரெடிட் ரேட்டிங் பண்றோம். இப்ப இசிஜிசி என்ன பண்ணாங்க, டன் அண்ட் பிராட் ஷீட்ன்ற ஒரு கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங்ல வச்சுருக்காங்க, இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒவ்வொரு எக்ஸ்போர்ட்டரும் அவங்களோட பையரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த பையர் வந்து அணுகுமுறை எப்படி இருக்கு, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேமெண்ட் டேர்ம்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். எல்லாருக்கும் அவங்க கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிரெடிட்ல கொடுக்க முடியாது, அதே மாதிரி டாக்குமெண்ட்டை டைரெக்டாக அனுப்ப முடியாது.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சின்ன பிசினஸ் இருக்கிறச்ச ஓகே கரெக்டாக பண்ணாரு, பெரிய டிரான்சாக்ஷன் வரைச்சே இவங்க பண்ணிடுறாங்க, அந்த சிஸ்டமை மதிக்காம டைரக்ட் டாக்குமெண்ட்ஸ் பண்ணிடுறாங்க, அப்ப இவங்க வந்து அவஸ்தப்படுறாங்க. ஸோ அதனால நாங்க சொல்லக்கூடியது வந்து இப்படி நகை அட்வைஸும் வந்து இது மாதிரி தான், ரிஸ்கை எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் நீங்க பையரோட கிரெடென்ஷியல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அது ரொம்ப காசு கிடையாது, 500 ரூபாயில பையரோட ஃபுல் டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னாக்கா 244 கண்ட்ரீஸ்ல இருக்கிற டெவலப்மெண்ட்டை இந்த டேட்டா பேஸ்ல வந்து இசிஜிசி கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்க வந்து டைஅப்ல வெவ்வேறு கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிஸோட டைஅப் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஈஸியா வந்துருது. இப்போ பொதுவாக சில பேருக்கு வந்து ஏன் நம்ம டன் அண்ட் ப்ராட் ஷீட் கிட்டயே டைரக்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன நம்மளாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்டர்பிரனர் நம்ம ஆகிறோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்பொழுது நம்ம வந்து நம்மளுடைய கேபிட்டல் அல்லது நம்மளுடைய மணி கொஞ்சம் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இந்த டன் அண்ட் ப்ராட் ஷீட் மாதிரி இருக்கிற கம்பெனி வந்து நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க, அது வருஷா வருஷம் அதுங்களோட மெம்பர்ஷிப்பை நம்ம ரினியூ பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு. ஆனால் இசிஜிசியில் அப்படி கிடையாது, அஃபோர்டபுள் 500 ருபீஸில் நம்மளுக்கு அதே இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. இதில் 2 நாள் ஆகிறது, அது 10 நாள் ஆக போகிறது, அவ்வளோதான். எப்போ டிரான்சாக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதோ அந்த டைத்தில் இது ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமர் ஆகும் அப்படின்ற நிலையிலேயே நம்ம வந்து 500 ரூபாய் கொடுத்து வருஷத்துக்கு ஒரு லிமிட்டை வாங்கி வச்சுட்டோம்னாக்க அப்போ அந்த ஃபேக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சது. அதனால நம்ம அட்வான்ஸ் கொடுக்கணுமா, 100% அட்வான்ஸ் கேட்கணுமா, இந்த கொரோனா காலகட்டத்தில் 100% அட்வான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ 50% அட்வான்ஸ், 50% அகேன்ஸ்ட் ஸ்கேன் பிஎல்ஆர், இல்லை 25% அட்வான்ஸ் பேலன்ஸ், 75% அகேன் டாக்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பேமெண்ட்டா, அல்லது ஸ்கேன் பிஎல்ஆர், இந்த மாதிரி வெவ்வேறு பேமெண்ட் டேர்ம்ஸ் நம்ம வந்து கஸ்டமருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு எப்படி உங்களுக்கு தெரியும், அந்த ரிஸ்கை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நான் இது வந்து விளக்கமாக சொன்னேன். ரெண்டாவது, இந்த இசிஜிசி பாலிசி எடுக்கிறதுனால பொலிட்டிக்கல் ரிஸ்க், நாளைக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரியோட சண்டை வந்துடுறது, அப்போ அந்த டைத்துல வார் டோன் ஜோன் அந்த மாதிரி ஆகிறச்ச இந்த இசிஜிசி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்ததுனாக்கா இந்த இசிஜிசி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது, அதே மாதிரி பேங்க்கும் பண்ண மாட்டாங்க. இது ஃப்ரம் அ கமர்ஷியல் ரிஸ்க் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க். இன்னொரு ரிஸ்க் வந்து எப்படி அப்படின்றது வந்து மரைன் கார்கோ ரிஸ்க். இது எந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம எடுக்கணும், ஏன்னாக்கா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வருது, சார் நான் இசிஜிசி பாலிசி எடுத்தா அதுவே போருமா, இல்லை இந்த கார்கோ பத்தி வேணுமா. மரைன் கார்கோ இன்சூரன்ஸ் வந்து தனி, ஏன்னா அது வந்து டிரான்சிட் இன்சூரன்ஸ்னு பேரு. கார்கோ பத்தி, ஏன்னா ஒரு நம்ம வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பொருள் வாங்க முடியும், அதே மாதிரி கட்சில இருந்து இம்பால் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் எந்த கண்ட்ரி இந்தியாவில வந்து எந்த கார்னர்ல இருந்தும் நம்ம பொருள் வாங்கணும். ஸோ அதனால அதனோட மூமெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க எப்படி இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் என்ன அப்படின்றத நாங்கள் வந்து எங்களோட IIIEM கோர்ஸில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல அதை ரொம்ப கிளியராக சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு ரிஸ்க் அப்படின்னாக்கா, இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஏன்னா US டாலர் இன்னைக்கு ஒரு ரேட்ல இருக்கும் நாளைக்கு ஒரு ரேட்ல மாறும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறச்ச இம்போர்ட்ல இருக்கிறச்ச அதனோட பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்போர்ட்ல வேற மாதிரி இருக்கும், எக்ஸ்போர்ட்ல நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எப்படி மீட் பண்ணணும் என்ன அப்படின்றது ஃபாரின் கரன்சி கெயின், அதனால ஃப்ளக்சுவேஷன் ரிஸ்க் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி ஒவ்வொரு ரிஸ்கையும் வந்து நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங், ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு நான் நிறைய யூடியூப் சேனல்லையும் பார்த்துருக்கேன், இது பண்ணியிருக்கேன், எல்லாரும் வந்து அந்த பயத்தை உண்டாக்குறாங்க. நான் பயப்படாதீங்கன்னு சொல்றது, கரேஜா இருக்கணும், கன்விக்ஷனோட இருக்கணும், ஒரு ஃபோக்கஸ்டு அப்ரோச்ல இருக்கணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் இருக்கணும். இந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு எந்த விதமான தொழில வந்து ஒரு தோல்வி ஏற்படும் ஒரு சூழ்நிலையே உருவாகாது. ஆனா நீங்க வந்து அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாம நாங்க சொல்லித்தரக்கூடிய
ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த சிஸ்டம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு பெரிய சாம்பியனா இருக்கலாம். கமலஹாசனோட படம் எனக்கு இப்போ ரொம்ப நல்லா ஞாபகம் வருது, உன்னால் முடியும் தம்பி அப்படின்ற ஒரு இருக்கு. அந்த மாதிரி நீங்க இருந்து ஒரு பெரிய அவார்டு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரணும். நாங்க எல்லாம் பார்த்து ப்ரவுட் ஸ்டூடெண்ட், எங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நீங்க எல்லாம் உருவாக்கி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு துரோணாச்சாரியரா நாங்க இருக்கிறதுக்கு நாங்க விரும்புறோமே தவிர, இது நீங்க இப்படி கஷ்டப்பட்டு நீங்க இவ்வளவு பைசா போயிடுத்து தொலைஞ்செடுத்து எங்களால பிசினஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோள். இதனாலதான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்ல நம்ம சொல்லி சிம்பிள் பாஷையில சொல்லணும் அப்படின்னாக்க, வண்டி ஓட்டுறச்சு எந்த வண்டியும் வேணாலும் ஓட்டலாம், ஆனா பார்த்து ஓட்டணும். அது வந்து எந்த மாதிரி சிச்சுவேஷன், காலையில ஓட்டுறச்சா அல்லது மத்தியானம் ஓட்டுறச்சா, ஈவினிங் சன் செட்டு முன்னாடி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டுறோம் வண்டியை, ஆனா அதே சமயம் இருட்டுல இருக்கிறச்சா லைட் இல்லைன்னாக்க அப்ப நம்ம பார்த்து ஓட்டணும். அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வைல் டிரைவிங். அதே மாதிரி மழை காலம் ஆயிடுத்துனாக்க அந்த குண்டும் குழியும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதனால சேஃப் அப்ரோச் வந்து எப்படி, நீங்க ஃபெராரி வண்டி ஓட்டினாலும் ஒரே மாதிரி தான் பண்ணலாம், நானோ வண்டி ஓட்டினாலும் அதே மாதிரி தான். ஆனா வண்டி ஓட்டுற சூழ்நிலையில நம்ம பார்த்து நிதானமா ஓட்டினாக்க நில் கவனி செல் அப்படின்னு நம்ம ஆர்டிஓல எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. உங்களோட இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல எந்த விதமான தவறுகள் ஏற்பட வாய்ப்பே கிடையவே கிடையாது. இதை தவிர வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கேட்கணும் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நாங்க வந்து வில் பி கிளாட் டு அசிஸ்ட். அதனால ஒவ்வொரு சூழ்நிலையும் அவங்களுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளோட ஷேர் பண்ணாக்க மற்றவங்களுக்கும் இந்த பத்தி நம்ம ஷேர் பண்ண முடியும். பொதுவா நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி பையரோட சப்ளையரோட கிரெடென்ஷியல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் பண்றச்ச பையரோட கிரெடென்ஷியல்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை பண்ணுங்க, பெஸ்டா இருக்கும். ரொம்ப நன்றி சார். நீங்க நீங்க சொன்ன ஒவ்வொரு பதில்களும் வந்து எங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமான தகவல்கள் தான் இருந்துச்சு. நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அந்த இசிஜிசி பத்தி நீங்க சொன்ன விஷயங்கள், அதே மாதிரி எங்களை கரேஜியஸா பண்ணுங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாவும் இருந்துச்சு. பார்த்தவங்களுக்கும் அதே மாதிரிதான் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். எந்த தொழில் இல்லைங்க, எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம ஃபர்ஸ்ட் விட வேண்டிய விஷயம் வந்து நம்ம பயம்தான். அந்த பயத்தை விட்டீங்கனாலே அடுத்தடுத்து வரும்போது நல்லா ஒரு ஸ்கோப்ல நம்ம வெளியில வந்துடலாம். பயத்தை விடணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த தொழிலை பண்றதுக்கான வழிமுறைகள், அந்த வழிமுறைகளை தான் நாங்க சொல்லித்தரோம் எங்க iiiEM-ல, இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட். வாங்க ஜாயின் பண்ணுங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏ டு இசட் நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம். சார் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்டிஸ் வச்சுட்டு தான் நாங்கள் உங்களுக்கு கிளாஸே சொல்லித்தரோம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமே உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜாக போக போகுது. ஸோ மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கேள்விகள் இருந்தாலும், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பற்றின கேள்விகள் எதுவாக இருந்தாலும், ஹேஷ்டாக் ஆஸ்க் iiiEM அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். உங்களோட குழப்பங்களையும் உங்களோட கேள்விகளுக்கும் எல்லா இதுக்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு தான் எங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணதுக்கு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூட இன்னொன்னு சேர்த்து பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்களோட iiiEM ஆப் கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி.